Hi students, how are you? Today we are going to discuss the 5th standard science, 2nd chapter, animals everywhere. Okay, last class we seen organs of breathing. Okay, today class la feeding habits in animals. Animals la eppadi adoda eppadi feed pannudhu, avoda habits enna abingiradha pathi indha lesson la paakka porom. Okay. Animals need food to grow, to get energy and to stay healthy. Animals ku enna theva appadina food kandipa theva, but enna na food yen eduthukudu appadina adu grow aagrathukkum energy veliyidrathukkum healthy ah irukkathukkum food abingiradhu avasiyam. Different animals eat different type of food. Different animals அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அனிமல்ஸும் ஒரே மாதிரியான ஃபுட்டை சாப்பிடாது. ஓகே, சம் அனிமல்ஸு பிளான்ட்ஸு சாப்பிடும், சம் அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதர் அனிமல்ஸை ஈட் பண்ணும். அதோட டைப்ஸ் ஆஃப் நிறையா டைப் ஆஃப் ஃபுட் இருக்குது. ஓகே, த ஃபீடிங்ஸ் ஹேபிட் டிஃபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃபுட் தே ஈட். அது வந்து சாப்பிடக்கூடிய அது என்னது ஃபுட்டுக்காண்டி என்ன செய்யுது அப்படின்னா, அது ஈட் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை என்ன செய்யுது அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் என்னது பிரிக்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய வாழிடங்களுக்கு தகுந்த மாதிரியும் அதை உணவளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் டிஃபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா, த மவுத் பார்ட்ஸ் ஆர் டு த டைப் ஆஃப் ஃபுட் டே ஈட். மவுத் அதாவது அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டை நிறைய அந்த மவுத் பார்ட்டை வச்சு நிறைய டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபீடிங். ஃபீடிங் மீன்ஸ் உணவளிக்கிறது. ஓகேவா, அது சாப்பிடக்கூடிய உணவை எப்படி எதன் மூலமாக கொண்டு போ எந்த பார்ட்ஸ் மூலமாக உள்ளே போகுது அப்படிங்கிற. ஆல்ரெடி நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஃபீக்ஸ் அப்படிங்கிற, ஃபீக்ஸை பற்றியும் கிளாஸ் ஓகேவா, அதாவது பேர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எதால் மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீக்ஸ் அண்ட் கிளாஸ். ஓகேவா, கிளாஸ் அப்படிங்கிற நகங்கள் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக மாடிஃபை ஆகிருக்கும். ஓகே, அது மூலமாக அது என்னது நிறைய கைண்ட் ஆஃப் ஃபுட்டை என்ன செய்யும் அப்படின்னா ஈட் பண்ணும். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், ரொடன்ட். ரொடன்ட்ஸ் அப்படின்னா கொறிச்சு சாப்பிடக்கூடியது. ஓகேவா, அந்த மாதிரியான அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட், மைஸ், ஸ்குரில், இது எல்லாமே அதோட டீத் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டீத்தாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் டீத்து முன்னாடி உள்ள அந்த டீத் எப்படி இருக்கும்னா ஸ்மால் டீத்தாக இருக்கும், அவர் ஷார்ப்பாக இருக்கும். இந்த சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே எப்படி சாப்பிடும்னா குறிச்சு தான் சாப்பிடும். அதான் ரொடன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது மோஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஹேபிட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கும், ரேபிட்லாம் என்னது மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி காட் ஏரியாவில் இருக்கும். ஓகேவா, மைஸ் இது எல்லாமே ஹவுஸ்லேயும் இருக்கும், ட்ரீஸ்லேயும் இருக்கும். ஸ்குரில் எல்லாமே ட்ரீயில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஹேபிட் அப்படிங்கிறப்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸை பாருங்கள். பீக்ஸ் ஆஃப் சம் பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸோட பீக்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா, அந்த இதை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஒவ்வொன்றுக்கும் ஃபீக்ஸு, சஃபாரோ, பேரட், டக், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் தட் க்ரோ ஆன் நிப்பிள். ஓகேவா, இங்கே பாருங்கள், மவுஸ், ஸ்குரில், இதோட டீத் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ப், ஃப்ரண்ட் டீத் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கும். ரொடன் அது வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபீட் வந்து எப்படி எடுக்கும்னா ரொம்ப கொறிச்சு சாப்பிடக்கூடிய ரொடன் டைப்பை சேர்ந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ். ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவ், கோட், ஜிராஃபி, மங்கி, எலிஃபண்ட், இது எல்லாமே ஹெர்பியோரஸ் அனிமல் தான். ஒன்லி இது பிளான்ட்ஸை மட்டும்தான் சாப்பிடும், அனிமல்ஸ்லாம் சாப்பிடாது. ஓகேவா, பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம், இது எப்படி ஃபுட்டை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதோட டீத் எப்படி இருக்கும்னா ரொம்ப என்னது ஷார்ப்பான டீத்து, ஸ்ட்ராங்கான டீத்து, பைட் என்னது கடித்து சாப்பிடும், அதாவது கடித்து மென்று சாப்பிடக்கூடிய அதுதான் ஹெர்பியோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கார்னியோரஸ் அனிமல்ஸ்.
கார்னியோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லயன், டைகர், கேட், இதெல்லாமே கார்னியோரஸ் அனிமல்ஸ் தான். இது ஒன்லி அதர் அனிமல்ஸை சாப்பிடும். என்ன செய்யும் அப்படின்னா, ஃபுட்டை எப்படி கிரைண்ட் பண்ணி நல்லா, என்னது அதோட டீத்தெல்லாம் எப்படி இருக்கும், அந்த லயன் டைகரோட டீத்தெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான கர்வ்டு, அதாவது ஃப்ரண்ட் டீத் எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும், அது அந்த கர்வ்டு வளைந்து காணப்படும். ஓகேவா, இது என்னது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடியது. ஓகேவா, அதர் அனிமல்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரெஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் லைக் ஈகிள், கைட்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் ஹவ் ஸ்ட்ராங் ஷார்ப் அண்ட் ஹுக்டு ஃபீக்ஸ் அண்ட் கிளாஸ் டு கேட்ச் தட் ப்ரே அண்ட் த இயர் ஃப்ளஸ். என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த ஈகிள், கைட்ஸ், வல்ச்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ஷார்ப்பான ஃபீக்ஸ். ஓகேவா, பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீக்ஸ் அப்படிங்கிற கொக்கி போன்று இருக்கும் அதனுடைய அந்த மவுத். ஓகேவா, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அது என்ன டக்குன்னு அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கிளாஸ், ஓகே கிளாஸ் அப்படிங்கிறது நகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை டக்குன்னு என்ன செய்யும், அது அதர் ஒரு இன்செக்ட்ஸையோ பேர்ட்ஸையோ என்ன செய்யும், டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு போய் ஈஸியாக என்ன செய்யும், இரையாக எடுத்துக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, அனிமல்ஸ் ஏன் மூவ் ஆகுது ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு அப்படிங்கிற மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அதுக்கு தேவை, மூவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஓகேவா, என்ன அப்படின்னா, சர்ச் ஃபார் ஃபுட், ப்ரொடக்ட் தெம்செல்ஸ் அண்ட் தேர், அதாவது ஃபுட்டை தேடி போகுது, தன்னை பாதுகாக்கிறதுக்காண்டியும் ஃபுட்டுக்காண்டியும், அதனுடைய பேபிஸை யாரும் வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும், ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இனப்பெருக்கத்துக்காண்டியும் ஓய்வுக்காண்டி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பிளேஸ் டு பிளேஸ் அது மாறுது, மூவ் ஆகுது. ஓகே, ஓகே, அனிமல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி பார்ட்ஸ் ஆர் லிங்க்ஸ் ஆர் மூமெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, அதோட பாடி பார்ட்ஸ்லேயும் சரி, லிம்ஸு, மூமெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட வேஸ் வழிகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேண்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் மேமல்ஸ் ஹாவ் ஃபோர் லிம்ஸ், அதாவது மேமல்ஸ் எல்லாமே, அதாவது பாலூட்டிகள் இனத்தை சேர்ந்த எல்லா அனிமல்ஸுமே ஃபோர் லிம்ஸ் தான் இருக்கும். த டூ அட் த ஃப்ரண்ட் ஆர் ஹால் ஃபோர் லிம்ஸ் அண்ட் த டூ அட் த பேக் ஆர் ஹால் ஹிண்ட் லிம்ஸ். இந்த ஃபீச்சர்ஸை பாருங்கள், ஹார்ஸோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபோர் லிம்ஸ் அப்படிங்கிறது முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஹிண்ட் லிம்ஸ் அப்படிங்கிறத பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம், இது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய லிம்ஸு ஃபோர் லிம்ஸ், ஹிண்ட் லிம்ஸ் அப்படிங்கிறது பேக்கில் இருக்கக்கூடிய லிம்ஸை தான் ஹிண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபேமஸான அனிமல்ஸ் அப்படின்னு வாக் பண்ணக்கூடிய ஃபேமஸான அனிமல்ஸ், டூ லெக்ஸ் உடைய அனிமல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரீச், குவீக், இதெல்லாம் சொல்லலாம், குவீ. நெக்ஸ்ட்டு வாட்டர் அனிமல்ஸ், ஃபிஷ் ஹாவ் ஃபின்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஃபின்ஸ் அப்படிங்கிறது துடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதால் என்ன செய்ய முடியாது, ஸ்விம் பண்ண முடியாது. ஓகேவா, நீந்தி செல்ல முடியாது. தி டூ பேட் ஃபின்ஸ் ஆர் யூஸ்டு டு மூவ் ஃபார்வர்டு. இங்கே பாருங்கள், பிக்சர் லிசன் பண்ணுங்கள், ஃபேட் ஃபின்ஸ் அப்படிங்கிறது இந்த பாருங்கள், ரெண்டு சைடுமே இருக்கும் ஃபின்ஸ். ஓகேவா, அதில் ஃபேர்டு ஃபின்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஃபார்வேர்டு பேக்வேர்டு மூவ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது, அன்ஃபேர்டு ஃபின் அப்படிங்கிறது மெயின், அதாவது பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு, ஓகேவா, போகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டெய்ல் ஃபின் அப்படிங்கிறது டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன், ரைட்டாக லெஃப்டாக அப்படிங்கிறத டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு, மூவ் ஆகி போகிறதுக்கு என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டர்டில், இங்கே பாருங்கள், டர்டில் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் இது பாண்ட்லேயும் இருக்கும் சீஸ்லேயும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகேவா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டர்டில் ஹாவ் ஃபோர் பேட்டில் லைக் கிளிம்ஸ்,
அதாவது கை கால்கள் போன்ற ஒரு துடிப்பு இருக்கும் அதுக்கு, சரியா? அப்போ ஃப்ரண்டில் பேக்லையும் இருக்கும். ஓகே, இது ரொம்ப வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புஷ் பண்ணி போகும். ஓகேவா? பென்குயின்ஸ் யூஸ் தேர் டூ ஃபோர் லிம்ஸ். பென்குயின் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபோர் லிம்ஸ் அப்படிங்கிறது முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஃபோர் ரெண்டு லிம்ஸ் இருக்கும். அது வாட்டரில் என்னது ஸ்விம் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னது ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ராக்ஸ் ஹாவ் வெப்டி ஃபீட். ஃப்ராக் அப்படிங்கிறது வெப்டி ஃபீட், அதாவது ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் ஆன் லேண்ட் தே ஜம்ப் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் லாங் ஹிண்ட் லெக்ஸ். அது எப்போதுமே என்ன செய்யும், லேண்டில் ஜம்ப் பண்ணி போகையில் என்னது அந்த ஹிண்ட் லெக்ஸ், ஓகேவா, அந்த பேக்கில் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிண்ட்லக் அந்த இதை சொல்லுவோம். ஓகே, அது என்ன செய்யும் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய முன்னாடி, அதாவது ஃபோர் லெக் அப்படிங்கிறது வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு, நீந்தி செல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்செக்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பாருங்கள், கங்காரோ, ஃப்ராக், லாக்டோஸ். லாக்டோஸ் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஜம்ப் பண்ணி போகக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜம்ப் அண்ட் ஹோப் பண்ணக்கூடிய அனிமல்ஸ். நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ். திஸ் சிக்ஸ் லெக்டு கிரியேச்சர்ஸ் யூஸ்வலி யூஸ் தேர் லெக்ஸ் ஃபார் மூமெண்ட். சிக்ஸ் லெக் உள்ள இன்செக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை, பெட்பக், இதெல்லாமே சிக்ஸ் லெக்ஸ் உடையது. ஓகேவா? இன்செக்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்டு, காக்ரோச், கிராவல், இதெல்லாமே, கிராவல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன், கிராவல் மீன்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஊர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே ஊர்ந்து சென்று இருக்கக்கூடிய அது. ஓகேவா? அதனுடைய லெக்ஸ்னால் ஊர்ந்து செல்லும். ஓகே, எ கிராஸ்கோப்பர் யூஸ் இட்ஸ் லாங் ஹிண்ட் லெக்ஸ் ஃபார் கோப்பிங். வாட்டர் இன்செக்ட்ஸ் லைக் வாட்டர் போட்மேன் யூஸ் தர் லெக்ஸ் ஆஸ் ஓஸ் ஃபார் ஸ்விம்மிங். இந்த கிராஸ்கோப்பர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஜம்ப் பண்ணி, அதாவது அதோட ஹிண்ட்லெக், ஹிண்ட்லெக் அப்படின்னு சொன்னால் என்னது பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு என்ன செய்யும், ஹோப் பண்ணும், ஜம்ப் பண்ணி போகும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட்டரில் ஸ்விம் பண்ணி போகக்கூடிய நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது ஓஸ் அப்படிங்கிறது துடிப்புகள் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா வாட்டரில் ஸ்விம் பண்ணி போகும். சம் இன்செக்ட்ஸ் ஹாவ் ஒன் ஆர் டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் அண்ட் கேன் ஃப்ளேம். சம் இன்செக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா சில பூச்சிகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் டூ ஃபேர்ஸ் இருக்கும். டூ ஃபேர் வேணால் வாட்டரில் என்ன செய்யும் அப்படின்னு விங் ஃப்ளே பண்ணி போகும். த விங்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் பேர்ட்ஸ். தே ஹாவ் நோ ஃபெதர், போன்ஸ், ஸ்ட்ராங் மசில்ஸ். ஓகேவா? இந்த விங்ஸ் இல்லாத அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபெதர், இறகுகளுக்கு இருக்காது, போன்ஸ் இருக்காது, ஆனால் ஸ்ட்ராங் மசில்ஸ் இதெல்லாமே இருக்கா. ஓகே, தே விங்ஸ் ஆர் மேட் ஆஃப் டைனி கலர் ஸ்கேல்ஸ். இது சின்ன ஒரு கலர் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனோட விங்ஸில், இறகில் ஒரு சின்ன கலர் ஃபார்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை கூட நம்ம சொல்லலாம். தே மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஜஸ்ட் மசில்ஸ். மூவ் பண்ணுறதுக்கு அது வந்து அந்த ஜஸ்ட் மசில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் ஜஸ்ட் மசில்ஸ். இன்செக்ட்ஸ் சச்சஸ் லைஸ், பெட்பக்ஸ் டு நாட் ஹாவ் விங்ஸ். பெட்பக்ஸ்க்கு வந்து விங்ஸ் கிடையாது. ஓகே, தே கனாட் ஃப்ளே, பறக்கவும் பறக்காது. நீ மூவ் த கிராவலிங், ஊர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டுடே கிளாஸ் ஃபினிஷ்.